Hi viewers, welcome back to Vlogs and Crafts. இன்று ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சரித்திரம் பகுதி 9 பார்ப்போம். அந்த மீனவர்களின் மனைவிமார் நிமாயியிடம் சென்று கேட்டனர், நீங்கள் எங்கள் கணவர்களை என்ன செய்தீர்கள்? உங்களை தொட்டதிலிருந்து அவர்கள் வேறு சிந்தனை இல்லாமல் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். மீன் பிடிக்க கடலுக்குள் கூட செல்வதில்லை. நாங்கள் எப்படி குடித்தனம் செய்வது? சாப்பிட வேண்டாமா? உதவி செய்யுங்கள். உடனே நிமாயி பதில் கூறினார், அப்படியானால் பாவிகளின் வீட்டிலிருந்து கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுங்கள். அவர்கள் இந்த பாவத்திலிருந்து விடுபடுவார்கள். நிமாயியின் ஒரு ஸ்பர்ஷம் இவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தியது. ஏனெனில் அவர் திவ்ய தேகம் கிருஷ்ணநாம ரசத்தில் மூழ்கியிருந்தது. காட்டு விலங்குகளும் மகாமந்திரம் சொல்லும் அவரின் காலடியில் கட்டுண்டு கிடந்தன என்று சொல்லப்படுகிறது. நாமும் அந்த நாமரசத்தில் மூழ்கலாமா? நன்றி, வணக்கம்.